குரல் கற்போம் நிகழ்வில் இன்றைய அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அதிகாரம் நான்காவது அதிகாரமாக திருக்குறளிலே வாயிறவலில் நான்காவது அதிகாரம் வாயிரவேலில் நான்கு அதிகாரங்கள் முதல் கடவுள் வாழ்த்து இரண்டு வான் சிறப்பு மூன்று நீத்தார் பெருமை நான்கு அரண் வலியுறுத்தல் இந்த அரண் வலியுறுத்தல் தான் நாம் இந்த அதிகாரத்தை இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் அரண் வலியுறுத்தல் அரண் வலியுறுத்தல் என்றால் என்ன ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நல்வழிகள் என்னென்னெல்லாம் நல்ல செயல்கள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த அதிகாரத்திலே வலியுறுத்தப்படுகின்றன திருவள்ளுவர் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் இந்த அதிகாரத்திலே உங்களுடன் பேசியிருக்கிறார் அந்த வகையிலே மிக சிறந்த அதிகாரமாக இந்த அதிகாரம் நமக்கு தெரிகிறது எனவே முதல் குரலாக சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அதாவது அறத்தை விட மிகச்சிறந்த செல்வம் எதுவும் கிடையாது அந்த அறமானது சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் எனவே மனித வாழ்க்கைக்கு அதை தவிர ஆக்கம் தரக்கூடிய செயல் வேறு எதுவுமே இல்லை என்று கூறுகிறார் இப்பொழுது ஒரு மனிதன் நன்னெறியில் அவன் சென்றால் அவன் செல்வானாகில் அவனுக்கு மேலும் மேலும் உயர்வு கிட்டு சென்று கொண்டே இருக்கும் மேலும் மேலும் புகழ் வந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் மேன்மையான மனிதனாக அவன் மிளறுவான் அறம் என்றால் என்ன அறம் என்றால் நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சொல் மனதில் எந்த விதமான மாசும் கூடாது போய் பேசாதிருப்பது அறம் ஒழுக்கத்தோடு நடப்பது அறம் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டது தான் அறம் தீயவற்றை பார்க்கக்கூடாது தீயவற்றை பேசக்கூடாது தீயவற்றை கேட்கக்கூடாது எதையெல்லாம் நல்ல வழிகளோ நல்ல நெறிகளோ அவையெல்லாம் தான் அறம் எனவே அப்பேற்பட்ட அறமானது நம்முடைய மனித வாழ்க்கைக்கு சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் ஒரு மனிதன் தான் சிறப்பாக வர வேண்டும் நான் மேன்மையாக வர வேண்டும் நான் மிக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஃப்எஸ் ஆகணும் பெரிய பிஹெச்டி பட்டம் வாங்கணும் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளன் ஆகணும் மிகப்பெரிய மனிதனாகணும் பெரிய நிலைக்கு நான் உயரணும் என்றெல்லாம் இலக்கு இருக்கும் லட்சியம் இருக்கும் அந்த இலக்கு அடைய அந்த குறிக்கோள் அடைய அந்த லட்சியத்தை அடைய இதுதான் கடகால் ஒவ்வொரு மனிதனுடைய பண்புக்கூறு இவை என்ன பண்புக்கூறு நல்ல நெறிகள் மனம் தூய்மையாக இருத்தல் வேண்டும் அறம் அதுதான் பேசுகின்ற சொல் தூய்மையாக இருக்க வேண்டும் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் உண்மையை தேர வேறு எதுவும் கூடாது அப்போது இவையெல்லாம் தான் அறம் இனிமே இனிமையாக பேச வேண்டும் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு சொல்லுவார் எனவே இந்த அறமானது சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தை நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அதைவிட மனிதனுக்கு வாழ்க்கையில் ஆக்கம் தூரி ஆக்கம் தரக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை என்று திட்டவட்டமாக சொல்கிறார் எனவே நாம் மாணவர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் ஆகிய நீங்கள் ஒவ்வொரு மனிதரும் நீங்கள் அந்த அற வழியில் நடக்க வேண்டும் நல்ல நெறியை பின்பற்ற வேண்டும் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் அப்படி அந்த அறநெறியில் நடந்தால் சிறப்பு தானாக வரும் செல்வம் தானாக வரும் தானாக வந்துடாது ஆனால் அந்த நெறி தான் ஒன்று கொன்று பக்குவப்படுத்தும் அதுதான் அந்த அதற்கான வழி சிறப்பையும் செல்வத்தையும் அடைவதற்கான வழி அறநெறி தான் அதை தாண்டி போனால் அது வந்து இது வாழ்வியல் கணிதம் இந்த வாழ்வியல் வள்ளுவருடைய வாழ்வியல் கணிதத்தில் மிக சிறப்பாக அறநெறியை பின்பற்றினால்தான் சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் என்று மிக சிறப்பாக இந்த குரல் செப்புகிறது இதில் பார்த்திங்கன்னா சிறப்பு என்ற சொல் செல்வம் என்கின்ற சொல் ஆக்கம் என்ற சொல் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்ன பயன்படுத்தப்பட்ட அந்த சொற்கள் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்குது மிக சிறப்புப்பா அப்படின்றோம் ஆக்கம் நன்றாக ஆக்கம் இருந்ததுன்றோம் அப்போ செல்வம் அப்போ இந்த மூன்று சொற்களுமே இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்குது ஆக ஒரு தொலைநோக்கு பார்வையில் அழகான அழகிலான சொற்களை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார் சிறப்பு செல்வமும் செல்வமீனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு ரெண்டாவது குரல் போகலாங்க அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்கில்லை கேடு அதாவது ஒருவனுடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மை நன்மையானது வேறு எதுவுமே இல்லை அதை மறந்தால் அறம் செய்வதற்கு மறந்தால் மறந்துவிட்டால் வாழ்க்கையில் நடக்க அதை பின்பற்றவில்லை என்றால் அதைவிட கெடுதியானது வேறு எதுவுமே இல்லை என்று அப்போது ஒரு மனிதன் அறநெறியை மட்டும்தான் பின்பற்றி நடக்க வேண்டும் உனக்கு நன்மை தேவையா ஆமாம் உனக்கு ஆக்கம் தேவையா ஆமாம் உனக்கு உயர்வு தேவையா ஆமாம் உனக்கு மேன்மை தேவையா ஆமாம் உனக்கு புகழ் தேவையா ஆமாம் தேவை என்றால் நீ தான் செல்ல வேண்டும் அதுதான் நல்வழி அதுதான் சிறந்த வழி இதை தவிர நீ அதை அந்த அறத்தை மறந்துவிட்டு வேறு ஏதாவது சிந்தனையில் நீ சென்றானால் உனக்கு நன்மை கிடைக்காது மாறாக கெடுதியானது தான் உனக்கு வந்து சேரும் என்று சொல்கிறார் அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்கில்லை கேடு அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்கில்லை கேடு இப்போ ஒரு மனிதனை வளர்த்து அவனை உயர்த்தி மீமாந்தன் ஆக்குவது அறம் அது என்ன மீமாந்தன் என்றால் மேன்மையான மனிதன் ஒரு மனிதனை மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்வது அறம் அவன் அறத்தை பின்பற்றவில்லை என்றால் அவனை கீழாக்கி விலங்கு விட கீழானதாக ஆக்கிவிடும் அப்போது அறம்தான் ஒரு மனிதனை மீமாந்தனாக உயர்ந்த மனிதனாக மேன்மையான மனிதனாக ஆக்கும் அறத்தை மறந்து நீ வந்து அவனை தாழ்த்தி இழிந்த விலங்காக்குவதும் அவனை அவனுடைய உணர்வும் சிந்தனை போக்கும் தான் ஆகவே அற உணர்வு உள்ளவர்களுக்கு எல்லா நலமும் வந்து எய்தும் அற உணர்வு உள்ளவர்களுக்கு எல்லா நலனும் வரும் சொத்து வரும் சுகம் வரும் எல்லாமே சிறப்பாக அமையும் அவளுக்கு எல்லாலும் சிறப்பாக அமைவாள் அவனுக்கு வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லா பொருளும் சிறப்பாக வந்து அமையும் அந்த அற உணர்வு உள்ளவர்களுக்கு அற உணர்வு இல்லாதவர்களுக்கு எல்லா கேடுகளும் வந்து வாய்க்கும் அப்போது ஒரு மனிதன் அற உணர்வோடு தான் வாழ வேண்டும் அதுதான் மிக சிறப்பு அந்த நல்வழியை அவன் ஆடி செல்ல வேண்டும் என்று இக்குரல் வலியுறுத்துகிறது அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்கில்லை கேடு மூன்றாவது குரல் போலங்களா ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச் செயலை போற்றி செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடிய வகையால் எந்தெந்த வகையெல்லாம் இருக்கிறதோ அந்த வகையெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் இப்போ ஒரு உதாரணங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஒரு சரியான மழை மூன்று நாள் நல்ல மழை அப்படியே அடி 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 அடிச்சு வெள்ளக்காடாயை போச்சு ஊரே பல இடங்களில் தண்ணி மிதக்குது எல்லா தூ மக்கள் தூங்கியிருந்தாங்க காலையில் இருந்து பார்த்தா வீடு வெள்ளத்தில் மிதக்குது நம்ம காஞ்சிபுரம் பெரும்பாலான ஊர்களெலாம் அப்படி தான் ஆச்சு அப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் தன்னோர குழுக்கள் அவங்கவுங்க வேண்டிய அளவுக்கு உதவி செய்தார்கள் ஒரு வந்து மளிகை சாமானை கொடுத்தாங்க அப்புறம் அரிசி பருப்பு எல்லாம் தனியாக ஒருத்தர் கொடுத்தாங்க அப்புறம் மருத்துவ கருவிகள்லாம் ஒருத்தர் கொடுத்தாரு உடனடியான பசிக்கான உணவு ஏற்பாடு வந்து ஒரு குழுக்கள் செய்தாங்க இது மாதிரி பல இடங்களில் அதே போல் கடலூரில் அந்த தானிய புயல் வந்து அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட கடலூரே வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு அப்போது ஏகப்பட்ட உதவிகள் கொடுத்தாங்க அது பொண்ணாக பொருளாக கொடுக்குறதும் இல்லை அன்பாக நாலு வார்த்தை பேசுவதும் அவர்களுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பதும் அவர்களுக்கு வந்து மீட்டெடுப்பதும் அவர்களை உடனே அவசர வழிக ஒரு நல்ல ஆலோசனை சொல்வது கூட ஒரு உதவி தான் ஆக இதுதான் வழின்னு கிடையாது இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் உனக்கு எந்த வகையில் எல்லாம் அறம் செய்ய முடியுமோ எந்த வகையெல்லாம் நல்வழி செய்ய முடியுமோ அந்த வகையெல்லாம் அறம் செயல் வேண்டும் உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் உள்ளும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் அதாவது எப்படிலாம் வழி வகை இருக்குதோ அந்த வழி வகையெல்லாம் நீ அறத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ கூட வந்து திருவிழா வருது வரதராஜபெருமாள் கோயில் திருவிழா வந்துடுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சுவாமி புறப்பட்டுதுன்னா முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு இடத்துல அவங்கவுங்க மோர் கொடுக்குறது பானகம் கொடுக்குறது நான் நீர் கொடுக்கறது உணவு கொடுக்கறது இப்படி அது ஒரு அறம் அவங்களால் முடிந்த அறங்களை செய்வார்கள் ஆக இது காஞ்சிபுரம் வந்து நம்முடைய எதுக்கு விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றது அந்த காலத்திலருந்தே பத்தாயிரம் ஆண்டு வரலாறு விருந்தோம்பலுக்கு சிறப்பு சிறப்பிடம் பெற்றது நம்முடைய நகரம் கல்விக்கு பெயர் போனது நகரம் எனவே அப்பேற்பட்ட இந்த அறச்சாலை இந்த காஞ்சிபுரத்தில் இந்த குரல் நம்ம சொல்கிறோம் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் எனவே நாம் இயன்ற வழிகளெல்லாம் இயன்ற நேரங்களெல்லாம் நாம் அறச்செயலை செய்து கொண்டே இருப்போம் நாம் இப்போ இளைஞராக இருக்கிறோம் அப்புறம் பார்த்தலான்னு வேணாம் நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அறச்செயலை செய்வோம் நல்ல செயல்களை செய்வோம் இந்த அப்படி அப்படி செய்தால் தான் சமுதாயம் மேலும் அப்படி செய்தால்தான் நாடு செழிக்கும் மனித உறவு சீர்படும் ஒற்றுமை அடையும் பலம் அடையும் ஐயோ அன்னைக்கு வந்து காப்பாற்றினாங்க ஐயோ அன்னைக்கு வந்து ரத்தம் கொடுத்தாங்க அன்னையோ அன்றைக்கி அந்த வந்து அவங்க அவங்க வரலன்னா என்ன ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கடலூரில் இந்த தானிய புயலில் ஏகப்பட்ட தத்தளிக்கிறாங்க அவர் என்ன பண்ணிட்டார்னா அவர் மட்டுமே தனியாக க தனியாக புறப்பட்டு கைபேசியில் இந்த மாதிரி நான் வந்துட்டுருக்குறேன் நான் வந்து பத்து பேருக்கு சாப்பாடு கையில் வச்சுருக்குறேன் என்னோடு இணைந்து வர்றவங்க வரலாம் ஒரு பத்து சாப்பாடு வாங்கிக்கிட்டார் வீலரில் உடனே அந்த செய்தி பார்த்தோன்னே ஒரு பத்து பேர் சேர்ந்தாங்க உடனே வேன் ரெடி பண்ணாங்க பத்து பேர்களுடைய கைகளும் ஒன்றா க கரம் சேர்ந்தது உடனே அந்த ஊரில் ஒரு பெரிய மலையை கடைகார் அவரும் இணைஞ்சார் எல்லாமே அந்த கிராமத்துக்கு தேவையான இது பொட்டலம் கட்டுறது பிரித்து கொடுக்குறது ஒரு தனிநபர் போயிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டு உறவையே உருவாக்கிட்டார் பிறருக்காக அந்த நன்மைகளை அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு மிக சிறப்பாக ஆபத்து காலத்தில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வந்தோம் அப்போது ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் நன்றி வணக்கம்